ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மாம்ஸ் லிட்டில் கிச்சன். இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தால் கீழே இருக்க சிகப்பு பட்டன் அமுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ் உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக கிடைக்கும். இன்றைக்கி நம்ம கண்டென்ஸ்டு மில்க் மெய்டு வந்து நம்ம வீட்லேயே எப்படி செய்கிறது அப்படின்னு பார்க்கலாம். இப்போலாம் நிறைய கேக் செய்கிறதுக்கு, டெசர்ட் நிறைய செய்கிறதுக்கு, இனிப்பு வகைகள் செய்கிறதுக்கு இந்த கண்டென்ஸ்டு மில்க் யூஸ் பண்ணுறாங்க. வீட்டில் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். பால் ஊற்றிக்கோங்க. அரை லிட்டர் ஃபுல் ஃபேட் மில்க் எடுத்துக்கோங்க. எந்த பால் எடுத்தாலும் சரி, ஆனால் அந்த பால் எடுத்திங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். நீங்கள் சாதாரண பால் கூட எடுத்துக்கலாம். அடுப்பில் வச்சுட்டு சிம்மில் வச்சுருங்க. சர்க்கரையை போடுங்க. சர்க்கரை கரையிட்டும் ஒரு 100 கிராம் சர்க்கரை போட்டிருக்கேன். அரை லிட்டர் பாலுக்கு 100 கிராம் சர்க்கரை சரியாக இருக்கும். நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க இந்த சர்க்கரை கரையிற வரைக்கும். சக்கரம் கரைஞ்சதுக்கப்புறம் நம்ம மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கலாம். இப்போ நல்லா சக்கரை கரையை விட்டுருக்கேன். இப்போது மீடியம் ஃப்ளேமில் வச்சாச்சு. நல்லா பொங்கி கொதிக்குது பாருங்கள். பொங்க விட்டுறாதீங்க. நீங்கள் அடுப்பை கொஞ்சம் கம்மியாகவே வச்சுக்கோங்க. ரொம்ப வேகமாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப கம்மியாகவும் இருக்கக்கூடாது. நல்லா இந்த மாதிரி கிளறி விட்டுட்டே இருங்க. அந்த பால் நல்லா அது கொஞ்சம் திக்காக வரணும். இப்போ அடுப்பை கம்மி பண்ணிடலாம். நம்ம ரொம்ப பொங்கி வர மாதிரி இருந்துச்சுன்னா கொஞ்சம் கம்மி பண்ணிடுங்க. நல்லா அப்பப்போ அடி பிடிக்காமல் கிளறி விட்டுட்டே இருங்க. உங்கள்கிட்ட நான்ஸ்டிக் இருந்தால் கூட அதில் கூட வச்சுக்கோங்க. நான் பால் காய்ச்சிற பாத்திரத்துலேயே வச்சுருக்கேன். நான்ஸ்டிக்கில் வச்சிங்கன்னா கூட உங்களுக்கு பயம் இல்லாமல் நீங்கள் செய்யலாம். இதில் எக்ஸ்பீரியன்ஸ் உள்ளவங்க இதில் செஞ்சுக்கலாம். ஒன்றும் அடி பிடிக்காது. நம்ம கிளறி விட்டுட்டே இருந்தோம்னா போதும். பால் பாருங்கள் இப்போ கொஞ்சம் குறைஞ்சிருச்சு. நல்லா இப்போ காய்ச்சி சைடெலாம் பாருங்கள் எடுத்து விடுங்க. பால் நல்லா இப்போ கொஞ்சம் சுண்டி வந்திருக்குது. பாதி பாலாட்டம் வந்துருச்சு. இப்போது நம்ம ஊற்றுனதுலேருந்து இப்போது பேக்கிங் சோடா 1 பிஞ்சு போடுங்க. நிறைய போட வேண்டாம். 1/2 லிட்டர் பாலுக்கு நம்ம வந்து 1 பிஞ்சு போட்டால் போதும். அது கொஞ்சம் நுரையாட்டம் பாருங்கள் இப்போ நுரைச்சி வருது. நம்ம போட்ட உடனே இப்போ நல்லா அதை மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க. நல்லா கொஞ்சம் திக்கான கன்சிஸ்டன்சி வரும்போது, இந்த பாருங்கள் இந்த மாதிரி ஸ்டேஜ் வரும்போது நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். நீங்கள் ரொம்ப திக்காகிற வரைக்கும், நீங்கள் கடையில் வாங்குறப்போ இருக்கும் இல்லையா அந்த திக்னஸ் வர வரைக்கும் வச்சுருக்கக்கூடாது. கொஞ்சம் முன்னாடியே ஆஃப் பண்ணிடணும். அப்போ தான் நமக்கு சரியாக இருக்கும். கொஞ்சம் நேரம் ஆகும்போது, ஆறும்போது கொஞ்சம் கெட்டியாகும். இப்போது ரெடி ஆகிடுச்சு வீட்லேயே. நீங்களும் இனிமேல் கடையில் வாங்காதீங்க, வீட்லேயே செஞ்சு பாருங்கள். நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.